மன அமைதியை அளிக்கும் கடலூர் திருவாமூர் பசுபதீஸ்வரர் கோவில் முருகப்பெருமான். அருள்மிகு பசுபதீஸ்வரர் திருக்கோவில் திருப்புகழ் தலம். கடலூர் மாவட்டம். இருப்பிடம் பண்ருட்டி 11 கிலோமீட்டர், கடலூர் 36 கிலோமீட்டர், விழுப்புரம் 30 கிலோமீட்டர். மூலவர் பசுபதீஸ்வரர், அம்பாள் திரிபுர சுந்தரி, திருப்புகழ் நாயகர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக காட்சியளிக்கிறார். தலவருஷம் கொன்றை மரம். புராண பெயர் திரு ஆமூர். பாடியவர் அருணகிரிநாதர். தலமகிமை. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் பண்ருட்டியிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் திருவாமூர் திருத்தலத்தில் மனமீதி அளிக்கும் பசுபதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. கடலூர் நகரிலிருந்து 36 கிலோமீட்டர் பிரயாணம் செய்தாலும், விழுப்புரம் நகரிலிருந்து 30 கிலோமீட்டர் பிரயாணம் செய்தாலும் திருப்புகழ் பாடல் பெற்ற திருத்தலத்தினை அடையலாம். சிவபெருமானது தேவார பதிகம் பாடிய திருநாவுக்கரசர் அவதரித்த திருத்தலம் இது. அவரது சகோதரி கற்புக்கரசி திலகவதியார் அவதரித்த தலம் இதுவே. அப்பர் சுவாமிகள், திலகவதியார், இவர்களது தந்தை போலனார், தாயார் மாதினியார் என அனைவரும் தொண்டுகள் புரிந்த திருத்தலம் என்று சிறப்பு பெற்றது. தனி தேவார திருப்பதிகம் இக்கோவிலுக்கு இல்லை எனினும், அப்பர் சுவாமிகள் பாடி அருளிய பசுபதி திருவிருத்தம் இத்தலத்து இறைவனை குறித்தே அருளி செய்யப்பெற்றது எனலாம். அப்பர் சுவாமிகள் குரு பூஜை சித்திரை சதயத்திலும், சுவாமிகளின் அவதார நாள் பூஜை பங்குனி ரோகிணியிலும் சிறப்பாக நடைபெறுகிறது. இத்திருத்தலத்தின் பெருமைகளை சேக்கிலார் பெரிய புராணத்தில் சிறப்பித்து கூறுகின்றார். அருணகிரி பெருமான் இத்தலத்து முருகப்பெருமானை நோக்கி ஒரு திருப்புகழ் பாடல் பாடியுள்ளார். சீத மதிய என தொடங்கும் திருப்புகழ் பாடலில், இறைப்பணியை சிறப்பாக செய்த திலகவதியார் அம்மையாரை மாது புகழை வளர்க்கும் திருவாமூர் என்று போற்றுகிறார். மேலும் அப்பர் சுவாமிகள் தாயார் மாதினியாரை போற்றி அவரை தாயாராக பெற்றதால் திருவாமூர் புகழ் வளர்ந்தது என்றும் குறிப்பிடுகின்றார். தல வரலாறு. ஆ என்றால் பசு. ஒரு சமயம் பசு ஒன்று வயல்வெளியில் மேய்ந்து கொண்டிருந்த போது அதன் குழம்பினால் கடினமான மேற்பரப்பை தாக்கியது. பூமியிலிருந்து இரத்தம் கொட்டுவதை கண்டு பயந்து போனது பசு. ஏதோ காயம் ஏற்பட்டதாக கருதி பசு தன் பாலை ஒரு மருந்தாக கொடுத்தது. அதன் பிறகு இரத்தப்போக்கு நின்றது. இதனை பசு தினமும் செய்து வந்தது. இது அப்பகுதி மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஒரு நாள் அவர்கள் அந்த இடத்தை ஆய்வு செய்தனர். அங்கு ஒரு சிவலிங்கம் புதைக்கப்பட்டிருப்பதை கண்டனர். அது தோண்டி எடுக்கப்பட்டு கோவிலில் நிறுவப்பட்டது. பசுவின் செயல்களால் இது அவர்களின் கவனத்திற்கு வந்ததால் சிவனுக்கு இங்கு பசுபதீஸ்வரன் என்று பெயர் வைத்தார்கள். திருவாமூர் என்ற திருத்தலத்தில்தான் தேவாரம் பாடிய நால்வருள் முக்கியமானவரான அப்பர் என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசர் அவதரித்தார். இவர் தந்தை புகழனார், தாயார் மாதினியார், சகோதரி திலகவதியார். பெற்றோர் அப்பருக்கு மருள் நீக்கியார் என பெயர் வைத்தனர். இளமையிலேயே அவரது பெற்றோர் இறந்துவிட்டனர். சகோதரியின் பாதுகாப்பில் மருள் நீக்கியார் வளர்ந்தார். உறவினர்கள் திலகவதியாருக்கு அவ்வூரில் சேனைத் தலைவராக இருந்த கலிப்பகையாரை திருமணம் செய்து வைக்க நிச்சயித்தனர். மன்னனால் போருக்கு அனுப்பப்பட்ட கலிப்பகையார் போரில் கொல்லப்பட்டார். திருமணம் நின்று போனதால் மனமுடைந்த திருகவதி திருவதிகை என்ற திருத்தலத்திற்கு சென்று சிவத்தொண்டு செய்து வந்தார். திருநாவுக்கரசரோ சமண சமயத்தைச் சார்ந்து தர்மசேனர் என்ற பெயரை சுட்டிக்கொண்டார். திலகவதியார் தனது தம்பியை நம் தாய் சமயமான சைவ சமயத்திற்கு மீட்டுத்தர வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டார். இதையடுத்து நாவுக்கரசரை சுளை நோய் தாக்கியது. திருவதிகை சென்று இறைவனின் திருநீற்றை வயிற்றில் பூசியதும் வலி குணமானது. இதனால் மெய்சிலிருத்து அவர் திருப்பதிகம் பாடி வழிபட்டார். எனவே இறைவனே அவர் முன்பு தோன்றி நாவுக்கரசு என்று பெயர் சூட்டினார். பல தலங்களுக்கு சென்று தேவாரம் பாடிய அப்பர் பெருமான் திருப்புகளூரில் சித்திரை சதய நலில் இறைவனடி சேர்ந்தார். இவரது காலம் 7 நூற்றாண்டின் முற்பகுதியாகும். தல அமைப்பு. கிழக்கு நோக்கிய மிகவும் பழமையான இவ்வாலயத்தின் கருவறையின் மூலவராக பசுபதீஸ்வரர் சுயம்புலிங்கமாக கிழக்கு நோக்கி எழுந்தருளி அருள்வாளிக்கின்றார். அம்பாள் திரிபுர சுந்தரி தனி சந்நிதியில் தெற்கு நோக்கி வீற்றிருந்து அருள்வாளிக்கின்றார். சுவாமி சந்நிதிக்கு எதிரில் அப்பர் சுவாமிகள் நின்ற கோலத்தில் உளவாரத்துடன் அருள்கின்றார். மேலும் சகோதரி திலகவதியார், பெற்றோர் புலனார், மாதினியார் ஆகியோரும் தனி சந்நிதியில் வீற்றிருந்து அருள்கின்றார்கள். மேலும் சித்தி விநாயகர், திருமால், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை, சண்டிகேஸ்வரர், மகாலட்சுமி, சூரியன், சந்திரன், நாகர்கள், நவகிரகங்கள் உள்ளிட்ட தெய்வங்கள் அருள்கின்றார்கள். கோவிலுக்குள் நுழைந்ததுமே வெளிப்பிரகாரத்தில் இடதுபுறம் திருப்புகழ் தெய்வம் முருகப்பெருமான் ஒருமுகமும் 4 திருக்கரங்களும் கொண்டு நின்ற கோலத்தில் வள்ளி தெய்வானை உடனிருக்கு மயிலுடன் திருக்காட்சி அளித்து பக்தர்களுக்கு அருள்வாளிக்கின்றார். திருவிழா, அப்பர் குரு பூஜை,
சித்திரை சதயம், அப்பர் அவதார திருநாள் பங்கினி ரோகிணி, மகாசிவன் ராத்திரி, திருவாதிரை, கந்தசஷ்டி, பங்கினி உத்திரம், தைப்பூசம், திருக்கார்த்திகை, அமாவாசை, பிரதோஷம், கார்த்திகை, சஷ்டி. பிரார்த்தனை மன அமைதி பெற அனைத்து பேர்களும் கிடைத்திட, வாக்கு வன்மை சிறக்க, கல்வி கேள்வி மேம்பட, தீவினைகள் அகல நினைத்தது நிறைவேற. நேர்த்திக்கடன் அபிஷேகம், அலங்காரம், சிறப்பு பூஜைகள், வஸ்திரம் சாத்துதல், அன்னதானம். திறக்கும் நேரம் காலை 6 to 12 மணி, மாலை 4 to 9. அனைத்து பேர்களும் கிடைத்த அருளும் கடலூர் திருவாமூர் பசுபதீஸ்வரர் மற்றும் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி தொழுதிடுவோம். நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை.